हेलो फ्रेंड्स वेलकम टू कल्याण सावी इन्नेकी इटली पोड़ी एपड़ी पन्रदिन्ना पाक पोरो 50 ग्राम मेलगा वत्तल एड़त्तुकोंगा करुवेप्पिल कोंजमा 50 एल्लु उलुंदं परुप्पु कडला परुप्पु 50 ग्राम एड़त्तुकोंग 10 पल्लु वेल्लपूडु ओरु चिन्ने तुंडु कायम ओरु पात्रत्त गैसले वच्ची सिम्मले वच्चुकोंग पात्रं सूडानदु एल्ल अदिल पोट्टु वरुत्तुकला एल्ल रुम्ब करुग विडाम वरुत्तेडुंग एल्ल करुगिच्चुना कसक्कुम எள்ளு பொரிஞ்சதும் அத தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம் இப்போ அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க அதுல கடலை பருப்பும் உளுந்தம் பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் தனியா எடுத்து வச்சிரலாம் அடுத்து அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி காயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்துல மிளகாய் வத்தலையும் போட்டு வறுத்துக்கோங்க எண்ணெய் ஏற்கனவே இருக்குதுனால எண்ணெய் ஊத்த தேவையில்லை வத்தல வறுக்கும் போது கொஞ்சமா கமரும் உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வறுத்தீங்கனா அவ்வளவா கமராது அது கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ வறுத்த மிளகாய் வத்தலையும் கறிவேப்பிலையும் ஆறனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம் அது கூடவே வறுத்து வச்ச கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு எண்ணெய் காயும் அதையும் சேர்த்துக்கலாம் கடைசியா வெள்ளப்பூடும் சேர்த்து மிக்ஸில பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கல்யாண் சாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ